பரிசுத்த நாமத்திற்கு அதிகம் கனமும் உண்டாவதாக. இந்த நிகழ்நிலை வகுப்பிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய இந்த வேத வகுப்பின் நோக்கத்திற்காக நம் மத்தியில் இருக்கிறதான ஊழியக்காரரான ஸ்ரீலங்காவில் இலங்கையிலிருந்து வந்திருக்கிற நம்முடைய ஊழியக்காரர் சகோதரர் சுபா அவர்கள் தோக்கு ஜபத்தை ஜபிக்கவும், அதைத் தொடர்ந்து ஊழியர் மிஷேல் அவர்கள் திண்டுக்கல் பகுதியில் ஊழியர்கள் செய்து வருகிற திண்டுக்கல் கிறிஸ்தன் சபையின் ஊழியர் மிஷேல் அவர்கள் ஒரு பாடலையும் பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மகா பரிசுத்தமும் நீதியும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நாள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு அருமையான குளிர்ச்சியான மாலை பொழுது. இந்த மாலை பொழுது நம்மாய் கூட நீர் விளிம்பு கொடுத்ததான வேத காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அவையிலிருந்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாமல் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த நாளிலுமாய் கூட இந்த வேத ஆராய்ச்சியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் மாற்றுவதையும், விசேஷமாக வேத ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொடுக்கிற தேவதாசரை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் வல்லமையை பயன்படுத்தி இதோ தகப்பனே மறைந்திருக்கிறதான உபதேசங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத வாய்ப்புகளை தாரும். இந்த வேத ஆராய்ச்சிப்பின் ஆரம்பம் முதல் முடியும் வரை உம்முடைய தயவும் பிரசன்னமும் எங்களை அவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிஷேல் பிரதர், நீங்க பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை என்கின்ற ஒரு பாடல் நம் யாருமாக அந்த பாடலை விட்டு. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை,
மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. நன்றி பிரதர். இந்த அருமையான வகுப்பில் கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நமக்காக மறித்து அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் 6வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்த அந்த வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் 2வது பகுதியை நாம் காண இருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்ததான அந்த பகுதியின் ஒரு சாராம்சத்தை நான் வேகமாக உங்கள் முன்னதாய் கொண்டு வருகிறேன். எத்தனை ஞானஸ்நானம் என்று கேட்கப்படும் பொழுது நிச்சயமாக அனைவருமே ஏற்றுக்கொள்கிற ஒரு கூற்று ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லுவார்கள். ஏன்னால் எபேசியர் 4:5 வசனத்தில் ஞானஸ்நானம் என்பது ஒன்று என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அந்த பட்சம் வரும் பொழுது, ஆனால் நாளடைவில் கிறிஸ்தவத்திலே வளர 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 ஒரு கேள்வி எழும்புகிறது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் ஒரு கேள்வி எழும்புகிறது. காரணம் என்ன? யோவான் ஸ்நானகன் கொடுத்தது தண்ணீரிலே கொடுத்தார், ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுப்பதோ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அவசியப்படுகிறது என்கிற ஒரு கூற்றின் காரியங்களை மிக விஸ்தாரமாக கடந்த வாரத்திலே பேசப்படுவதை நாம் கவனித்து, ஒரே ஞானஸ்நானம் அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ வேதாமம் 2 ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டுமே. இப்போ தண்ணீர் ஞானஸ்நானத்திலிருந்து ஞானஸ்நானத்தில் துவங்கி பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற நிர்பந்தம் வருகிறது என்று சொன்னால் வேதாமும் பொய்யாக இருக்க முடியுமோ? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அப்படி என்றால் எதற்காக அவர் கொடுத்தார்? யோவான் கொடுத்தது எதற்காக என்பதையும் நாம் பார்த்தோம். யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஞானஸ்நானமோ பாவம் மன்னிப்புக்கு ஆனது. நாம் ஜாதி மாறுறதுக்காகவோ சபை மாறுவதற்காகவோ ஊர் விட்டு ஊர் மாறினதுனால எங்கள் சபையில் அவங்க ஏற்றுக்கல, வேறொரு சபையில் நாங்கள் இப்போ சேர்ந்துட்டோம், அதனால் இங்கேயும் ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானஸ்நானமோ, அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸை வளர்த்தி கொள்வதற்காகவோ நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்ணையோ கிறிஸ்தவ மணவாளனையும் இப்போ திருமணம் செய்வதற்காகவோ ஞானஸ்நானம் அல்ல. நாம் எடுத்துக்கொள்வதற்கு பாவம் மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்கிற அந்த ஞானஸ்நானம் சொல்லப்படும் பொழுது அக்னி என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அக்னியினாலே ஞானஸ்நானம், அக்னியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும், அக்னியினாலே நாம் பற்றி எரியப்பட வேண்டும், பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி அதை குறித்ததான விளக்கத்தையும் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அக்னி என்பது அழிவை குறிக்கிற ஒரு காரியம். அக்னி என்ற ஒரு சொல் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னி ஞானஸ்நானம் என்பது ஆசீர்வாதம் அல்ல, அது அழிவு, நியாய தீர்ப்பு, மனிதனுடைய முடிவை குறிக்கிறது என்பதை நாம் கடந்த வார வகுப்பில் பார்த்தோம். அப்போ பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து கவனிக்கும் பொழுது அங்கு அவர்கள் எப்படியாக கொடுக்கப்பட்டார்கள், எப்படி கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய வரையறை என்ன, அதனுடைய அதாவது தேவைகள் அவசியங்கள் என்ன என்பதை எப்படியாக பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார், அதனுடைய வரையறை என்ன என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் மிக விஸ்தாரமாக கவனித்தோம். அதாவது அது அப்போஸ்தலருக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. அவர்களுடனே அவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக, அதாவது வாக்கு தத்தமாக சில நாளைக்குள்ளே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே நீங்கள் எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு அந்த வாக்குத்தத்தம் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். அப்படி
கொடுக்க வேண்டிய அந்த பரிசுத்தாவின் ஞான ஸ்நானமானது மூன்று விசேஷங்கள் அடங்கி இருந்ததையும் நாம் கவனித்தோம். அதாவது பிரத்யேகமாக அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது சில நாளைக்குள்ளே கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, அது எருசலேமிலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கொடுக்கப்பட்டதை, அது 50வது நாள் பண்டிகையான பெந்தேகோஸ்தே நாள் அன்று அது நிறைவேறியதையும் நாம் அந்த நாளில் கடந்த வாரத்தில் கவனித்தோம். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஞானஸ்நானம், எருசலேமில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது கொர்நேலியுவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம். கொர்நேலியு குறித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வசனங்கள் மிக விஸ்தாரமாக பவுல் அங்கே பேதுரு சொல்லுகிறார். எப்படி யாவர் மேலும் பரிசுத்தாவினர் இறங்கினார் என்கிறவர் சொல்கிறார், பரிசுத்தாவின் வரம் ஜாதிகள் மேலும் பொருளுந்தருளப்பட்டது என்று அவர் சொல்கிறார், அவர்கள் பரிசுத்தாவை பெற்றார்கள் என்று சொல்கிறார், பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதையும் அப்போஸ்தலர் 11:16 சொல்கிறார். அதே வரத்தை பெற்றுக்கொண்டனர், அதாவது அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அதே வரத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டனர் என்று சொல்கிறார், அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டார் என்பதையும் அப்போஸ்தலர் 15:8 வசனத்திலே நாம் கடந்த வாரத்தில் வாசித்து முடித்திருந்தோம். இப்போ இந்த நாளிலே அதனுடைய 2வது பகுதியாக கொர்நேலியுவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அதனுடைய சாராம்சம் என்ன, அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 11:15-17 முடிய வேதாமத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 11:15 வசனம் 16-17 நான் வாசிக்கிறேன். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் நாம் கவனிக்கிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். 17வது வசனம், ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இது 15-17 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இப்போ கொர்நேலியுவும் அவர் குடும்பத்திற்கும் வந்த அந்த நிகழ்வு, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேக ஞானஸ்நானமாக கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு, பேதுரு குறிப்பிடும் பொழுது இரண்டு காரியங்களை அவர் கவனிக்கிறார், இரண்டு காரியங்களை கோடிட்டு காண்பிக்கிறார். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் கவனிக்கும் பொழுது இரண்டு விஷயங்கள், ஒன்றாவது ஆதியிலே என்பதை அவர் கொண்டு வருகிறார். 15வது வசனத்தில் பாருங்க, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல, அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ ஆதியிலே எப்படி இறங்கினார், ஏன் அவர் அதை நினைவு கூற வேண்டும், இரண்டாவதாக அவர் சொல்கிறார் நாங்கள் அதை நினைவு கூர்ந்தேன், அப்பொழுது நான் அதை நினைவு கூர்ந்தேன், எப்பொழுது, ஒரு இரண்டாவது சம்பவத்தை அவர் சொல்கிறார். ஆதியிலே நடந்த ஒரு சம்பவம், இரண்டாவதாக அதாவது கொர்நேலியு வீட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை அவர் நினைவு கூறுகிறார், அதை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டு சம்பவத்தை அவர் தொடர்பு படுத்துவதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. அப்போ ஆதி சம்பவத்தை நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன, காரணம் 2வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் முடிய இருக்கக்கூடிய இந்த இடைவெளியானது சுமார் ஏறத்தாழ 8 வருடங்கள் இடையே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பெந்தேகோஸ்தே நாள் அன்று நடந்த அந்த சம்பவமானது 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். நாம் படிக்கும் பொழுது 2, 3, 4 என்று சொல்லி 10வது அதிகாரத்தை நாம் ஒரே நாளிலே படித்து விடுகிறோம். ஆனால் நடந்த சம்பவமோ 2வது அதிகாரத்திற்கும் 10வது அதிகாரத்திற்கும் இடையே 8 வருடங்கள், சுமார் 8 வருடங்கள், 8-9 வருடங்கள் இடைவெளி இருப்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அந்த ஒரு சம்பவம் ஏன் அவருக்கு நினைவுபடுத்தப்படுகிறது, நமக்கு இன்னைக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆயிருக்கு அல்லது 9 வருஷம் ஆயிடுச்சுன்னா திருமண நாள் அன்னைக்கு நடந்தது என்ன என்பதை நாம் நினைக்கும் பொழுது அந்த நாளிலே நடந்த சில சம்பவங்களும்
இன்றைக்கு நடக்கிற ஒரு சில சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் என் கல்யாணத்துலேயும் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என்றைக்கோ ஒரு நாள் நடந்தது. அப்போ நடுவில் நிறைய கல்யாணம் நடந்திருக்கலாம். அதிகமான திருமணங்களை நாம் சந்தித்திருந்தாலும் திருமணங்கள் நிகழ்வுகளில் நாம் சந்தித்திருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு திருமண சம்பவத்தில் தன்னுடைய திருமணமும் ஆதி காலங்களிலே இன்னைக்கு திருமணம் நடந்த பொழுது இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இடையே நடந்த விஷயங்களில் காட்டிலும் ஆதியிலே நடந்ததும் இப்பொழுது நடந்ததற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ பேதுரு ஆதியிலே நடந்த சம்பவமும் இப்பொழுது நடந்ததையும் நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்கிறார். அப்போது என்ன நடந்தது, இடையிலே என்ன நடந்து எவ்வளவுலாம் நடந்திருக்கு பாருங்கள். உங்களுடைய ஒரு கவனத்திற்காக நான் கொண்டு வருகிறேன். இந்த இரண்டாவது அதிகாரத்தில் முதல் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது 3000 பேர் அங்கு ரட்சிக்கப்பட்டார்கள். பின்னதாக சமாரியர்கள் இந்த 8வது அதிகாரத்தில் வரும்பொழுது சமாரியர்களை பார்க்க முடியும். சீமோன் மந்திரவாதி அங்கு ரட்சிக்கப்படுகிறார். எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்படுகிறார். 5வது அதிகாரத்தில் அன்னனியா சப்பிராளை குறித்து நாம் சம்பவத்தை பார்க்க முடியும். 9வது அதிகாரத்தில் சவுல் ரட்சிக்கப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். இத்தனை சம்பவங்களும் 2வது அதிகாரமும் 10வது அதிகாரத்துக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஆதியிலே நடந்ததை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் நடுவிலே நடந்ததற்கும் ஆதியிலே நடந்ததற்கும் இப்பொழுது அதாவது கொர்நேலி வீட்டில் நடந்ததற்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இப்போ சமாரியர்களே மத்தியிலே நடந்த சம்பவத்தை நாம் முதலாவது கொஞ்சம் விவரமாக கவனித்தோம் என்று சொன்னால் நாம் அதனுடைய விசேஷங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12-17 முடிய தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். 14 சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இந்த வித்தியாசத்தை கவனிக்கணும். எப்பொழுது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டார்? தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு முன்பா தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு பின்பா என்பதை கவனிக்க வேண்டும். 15வது வசனத்திலே நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இவர்கள் வந்தபொழுது அதாவது சமாரியர்கள் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எருசலேமில் உள்ளவர்கள் கேள்விப்பட்டு அப்போஸ்தலர்களை பேதுருவையும் யோவானையும் சமாரியா தேசத்துக்கு அனுப்பின பொழுது இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கைகளை வைத்தது யார்? அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்போ 18வது வசனத்தையும் நான் உங்களுக்கு குறிப்பிற்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்திருள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது. சீமோன் என்று இங்கே சொல்லப்படுகிற சீமோன் மந்திரவாதி சீமோன். அப்போ அதுவரைக்கும் அங்கு இருந்த பிலிப்பு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் பிலிப்பு கரங்களை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர்களாகிய நபர்கள் வந்து கரங்களை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டார் என்பதை அங்கு நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஆதியிலே நடந்ததற்கும் இந்த 10வது அதிகாரத்தில் நடந்ததற்கும் என்ன விசேஷம் அங்கு இருக்கிறது? 8 வருடங்களிலே இது நடக்கவில்லை என்கிற ஒரு விசேஷம் என்ன நடந்தது? சமாரியா தேசத்திலே அவர்கள் கைகளை வைத்தார்கள், பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டார். அப்பொழுது பேதுருவுக்கு நினைவு வரவில்லை. ஆனால்
கொர்னேலிய வீட்டில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆதியில் உள்ள சம்பவம் நினைவு வந்தது. ஏன் அது நினைவு வந்தது? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் ஞான ஸ்நானத்திற்கு பின்பதாக கைகளை வைக்கும் பொழுது கொடுக்கப்பட்டார். ஆனால் 10வது அதிகாரத்திலே கொர்னேலிய சம்பவத்திலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாகவே இவர்கள் கைகளை வைப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டார். அப்போதான் அவருக்கு 8 வருஷத்துக்கு முன்னதாக முதல் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்களால் எப்படி அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களோ, அவர்களுக்கு எப்படி பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டாரோ அந்த நினைவு இவர்களுக்கு இப்பொழுது வந்தது. ஆகவே தான் அவர் ஆதியிலே நடந்ததை அவர் தொடர்பு படுத்தி காண்பிப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த 2 சம்பவமுமே நோக்கம் வித்தியாசமாய் இருக்கிறதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது யாராலே கொடுக்கப்பட்டது? மனிதர்களாலே கொடுக்கப்பட்டதா? ஊழியர்களாகிய நாம் அநேகருக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். அது தண்ணீரிலே நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்போ பரிசுத்தாவிலே ஞானஸ்நானம் கொடுப்பது யார்? நீங்களும் நானும் மன நிச்சயமா கிடையாது. வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாங்க. யோவான் சொல்லுகிற, இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எப்படி சொல்லுகிறார்? யோ மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான், அதாவது யோவான், ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் யார்? இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்தது யார்? அங்கு எந்த மனிதனும் அங்கு செயல்படுத்தவில்லை. அவர்கள் வானத்திலிருந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி என்று சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோமே. 10வது அதிகாரத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து வந்தது, அந்த மனிதர்களால் அது செயல்படுத்தப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 2:17 நான் வாசிக்கிறேன். Acts 2:17, புதிய ஏற்பாட்டில் 162வது பக்கம் 17வது வசனம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள், தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இந்த கடைசி நாட்கள் அப்படின்னா எந்த நாளை குறிக்கிறது? கடைசி நாள்னா இன்னைக்கு நாம கடைசி நாள்னு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் கடைசி நாளை குறித்து சொல்லவில்லை. இந்த கடைசி நாள் என்பது நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாள் ஆகிய சபை ஸ்தாபிக்கப்படக்கூடிய முதல் நாளை குறிக்கிறது. கடைசி நாள் என்பது நியாயப்பிரமாணத்தின் முடிவான அந்த நாளை. அப்போ கடைசி நாளிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ ஊற்றுவேன் என்பது யார்? இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்தம். அன்றைக்கு அது நிறைவேறினது என்பதை 33, 32, 33 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:32-33, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். 33வது வசனம், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அப்போ அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் மனிதனாலே கொடுக்கப்படவில்லை, தேவனால் கொடுக்கப்பட்டது. எந்த மனிதனும் அதில் ஈடுபடுத்தப்படவில்லை, நேரடியாக கொடுக்கப்பட்டது. கடைசி நாளிலே ஊற்றப்படும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு கடைசி நாள் சொல்லி ஊற்றும் ஆண்டவரே நம்ம கேட்டுக்கொண்டிருப்பதல்ல. கடைசி நாள் என்பது நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாளாகிய அந்த நாளை அவர் நினைவு கூறுகிறார். அது நிறைவேறினது என்பதையும் அவர் சொல்லுகிறதை பொழிந்தருளினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ 11வது அதிகாரத்துக்கு வாங்க. 11 அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 17வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 178வது பக்கம் 11-17, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது, அதான் அந்த வித்தியாசத்தை கவனிக்கணும். ஆதியிலே பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் எப்படியாக
அனுகிரகம் பண்ணினாரோ. அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும், அவர்களுக்கும்னா கொர்நேலிய குடும்பத்தாரை அங்கு குறிப்பிடுகிறார், அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும்போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். அடுத்தது 15வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நாம் வருவோம். அப்போஸ்தலர் 15:8, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல. நமக்கு அப்படின்னா நமக்கு இல்லை, நீங்களும் நானும் இல்லை, அதை எழுதுகிற அந்த இதுவர் பேதுரு பரிசுத்த ஆவியா அப்போஸ்தலர் சொல்கிறார், நமக்கு தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று பேதுரு அவர் தன்னை குறித்து சொல்கிறார். எப்படி நமக்கு ஆதியிலே கொடுத்தாரோ அதே போல அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்ப தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது, தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது நீங்களும் நானும் கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்க வேண்டிய கட்டளை. ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் கிடையாது. அது இயேசு கிறிஸ்து மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே கட்டளையாக அவர் சொன்ன அந்த காரியத்தை நாம் கவனிக்க முடியும். 28வது அதிகாரம் 19வது வசனம் எப்படி சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதிகள்னா நம்ம நினைக்கிற மாதிரி நாடாறு கோணாறு அவங்க இவங்கன்ற நம்ம ஊரில் சொல்கிற ஜாதிகள் அல்ல, தேசத்தார், இது தேசத்தார், சகல தேசத்தாரையும், ஆல் நேஷன்ஸ் என்று நாம் பார்க்கிறோம், சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானம் ஸ்நானம் கொடுத்து என்று அவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானம் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது கட்டளை அல்ல, அது வாக்கு தத்தமாக கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் நாட் அ கமாண்ட்மெண்ட், அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்துக்கும் கட்டளைக்கும் என்ன வித்தியாசம், நான் அதை கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை வாசிங்க, லூக்கா 24:49 வாசிங்க. லூக்கா 24:49, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை, இட்ஸ் அ ப்ராமிஸ், இட் இஸ் நாட் அ கமாண்ட்மெண்ட், கட்டளை அல்ல வாக்கு தத்தம், என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்பது அப்போஸ்தலரை சொல்கிறார், உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இன்னைக்கு எனக்கு ஆவியானவர் வேணும் 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 அப்படின்னு நம்ம வீட்டில் மாடியில் உட்காந்துக்கிட்டு நம்ம எவ்வளோ மேலைங்களையும் குதிச்சாலும் கத்தினாலும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அது வாக்கு தத்தமாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் உள்ள கட்டளை என்ன, எருசலேம் நகரத்தில் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த நான் பெற்றுக்கொண்ட பிதா எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் நீங்கள் காத்திருங்கள் என்று கொடுக்கப்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 1:5, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் நீங்கள்னா படிக்கிற என்னையும் உங்களையும் பற்றி இல்லை, அப்போஸ்தலரை குறிக்கிறார். அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள்ன்னு சொல்லி கடந்த வாரத்தில் அதை நாம் விஸ்தாரமாய் பார்த்தோம். 5வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது வாக்கு தத்தம், இட் இஸ் அ ப்ராமிஸ் கிவன் டு தெம், டு அப்போஸ்தல்ஸ், வாக்கு தத்தமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது என்ன, அது வாக்கு தத்தம் அல்ல, அது கட்டளை. இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட் தட் யூ அண்ட் மீ ஹாவ் டு பி பேப்டைஸ்ட் இன் த வாட்டர், தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பது கட்டளை என்பது. இப்போ கட்டளைக்கும் வாக்கு தத்துக்கும் என்ன வித்தியாசம், வாக்கு தத்தம் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்வது, வாக்கு தத்தம் என்பது பெற்றுக்கொள்வது. நம்ம சொல்கிறார் முதலாளி எனக்கு வந்து இந்த மாதம் சம்பளம் கூட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுறோம், எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், தருவார் 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 தருவார்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது வாக்கு தத்தம், ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாருனா நான் வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் வந்து நான் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்து கொண்டு இருக்க முடியாது. கீழ்ப்படிவது அல்ல அது, அது பெறுவது. வாக்கு தத்தம் என்பது பெறுவது.
இப்போ கட்டளை என்பது என்ன? கட்டளை என்பது பெறுவது அல்ல, கீழ்ப்படிவது. நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். 8 மணிக்கு வந்துரு, வேலைக்கு வந்துரு அப்படின்னா 8 மணிக்கு போகிறது கட்டளை. தட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். நீ தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும், கொடு என்று சொன்னால் தண்ணீரிலே கொடுக்க வேண்டும், அது கட்டளையாக இருக்கிறது. வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். வாக்கு தத்துவத்திற்கும் கட்டளைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் என்பது கட்டளையாக கொடுக்கப்படவில்லை, அது வாக்கு தத்துவமாக கொடுக்கப்பட்டது. தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது வாக்கு தத்துவமாக அல்ல, அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொன்ன ஆவியின் வரம் என்கிற அந்த வரத்தை குறுநிலையை பெற்றுக்கொண்டாரா என்றால் அதுவும் இல்லை. அப்போஸ்தலர் 2:38 நான் வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ இந்த பரிசுத்தாவின் வரத்தை அவர் பெற்றுக்கொண்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, கொர்நேலியுவிற்கு ஏற்கனவே அவருடைய ஜபம் தேவனுடைய சந்நிதியிலே எட்டினது என்று பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் பரிசுத்தமான ஒரு மனுஷர் என்று வேதாமம் 10 அப்போஸ்தலர் 10 நாம் பார்க்கிறோம். அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு ஏற்கனவே அவர் உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர் 2:38 கொர்நேலியுவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட சம்பவத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. அப்படி என்றால் இந்த அப்போஸ்தலர் 2:38 கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியின் வரம் அப்படின்னா என்ன சொல்றாரு இல்லையா? அந்த வசனத்தை நாம ஞானஸ்நானம் கொடுக்கும்பொழுது அடிக்கடி நாம கோட் பண்றோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ அந்த வரம்னா என்னது? நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம்? பரிசுத்தாவின் வரம்னா ஞானஸ்நானத்திலிருந்து வெளியே வந்த உடனே டக்குன்னு தலையை சுற்றி ஒரு வெள்ளை கலர் அப்படியே ஒரு வளையம் இருக்கும், இல்லைனா வெந்திரிச்சு வந்தோடனே கடகடான்னு என்னத்தையாவது அவங்க பேசணும், ஏதாவது ஒரு புளி புது மொழியில் அவங்க பேசணும், அவங்க கட்டு கடங்காமல் அவங்க குதிக்கணும், ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஜனத்துக்கு மத்தியில் இப்பொழுது கிறிஸ்தவ மதமானது ஓட ஆரம்பித்து விட்டது. ஆனால் அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வரம் என்றால் என்ன? எபேசியர் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 13:14 புதிய ஏற்பாட்டிலே 264 264 எபேசியன்ஸ் சாப்டர் 1:13-14 நான் அதை வாசிக்கிறேன். 13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தியா ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த ஆவியின் வரம்னா என்ன? ஆவியின் வரம் என்பது என்ன? நாம் எப்பொழுது ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பிற்கு என்று நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமோ, மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்நானம் அல்ல, கல்யாணம் பண்ணுறதுக்கான எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானம் அல்ல, சபையில் சேருவதற்காக எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானம் அல்ல, எங்களுக்கு ஒரு சின்ன பாஸ்டர் கொடுத்தாரு இப்போ பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறாரு பெரிய பாஸ்டர்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடமைக்காக எடுத்துக்கிறதல்ல, பாவ மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட அந்த ஞானஸ்நானத்தின் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறதாம்? பரிசுத்த ஆவியானவருள் நாம் முத்திரை போடப்படுகிறோம். அதாவது வி ஆர் சீல்ட் இன்டு த ஹோலி ஸ்பிரிட். ஏன் நாம் சீல் பண்ணப்படுகிறோமா? அதாவது நம்ம வந்து ஒரு இதை எழுதுகிறோம், ஒரு உயிர் எழுதுகிறோம், அல்லது ஒரு பத்திரம் எழுதுகிறோம், என் பிள்ளைக்கு நான் வந்து இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறதல்ல, அது செல்லுபடி ஆகாது. எழுதுனதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கவர்மெண்டில் கொடுத்து அங்கே ரெஜிஸ்டாரில் கொடுத்து அதை பதிந்து அவர் ஒரு சீல் வைப்பார். அதை சீல் வச்சதுக்கப்புறம் என்னாகும்? அது முடிந்தது. அவர் எவ்வளவு சைன் போட்டிருந்தாலும், எல்லா பக்கத்துலேயும் சைன் போட்டிருந்தாலும் அது செல்லுபடி ஆகுமானா பிற்காலங்களில் அது செல்லுபடி ஆகாது. சீல் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்படுறாராம்? முத்திரையாக கொடுக்கப்பட்டார்.
எப்பொழுது நாம் பாவ மன்னிப்பிருக்கின்ற நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டோம். எதற்கு? ஏன் முத்திரை போடப்பட்டோம்? 14வது வசனம் 14. அவருக்கு சொந்தமானவர்கள், அதாவது நீங்களும் நானும் எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோமோ அவருக்கு சொந்தமாயிருக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அதாவது கிறிஸ்துவின் வருகையிலே, வருகைக்கு முன்பதாக ஒருவேளை நீங்களும் நானும் மரித்து போனாலும் கிறிஸ்துவின் வருகையிலே நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம் என்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் நாம் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அதை இழந்து போகாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்சத்திலே அப்பேற்பட்ட உத்தரவாதத்தை, ஒரு கேரண்டியை நமக்கு கொடுக்கிறார். இப்போ நான் அந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஏற்கனவே நடுவில் சொன்னது போல, ஒரு உயிலை நாம் எழுதியாச்சு, அந்த உயிலில் முத்திரையும் போடப்பட்டாயிற்று. அந்த முத்திரை என்ன? எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நிலம் உனக்கு தான். ஆனால் அதற்கு நான் பாத்திரவானா இல்லாமல் நான் ஏற்கனவே மறித்து விட்டால் அந்த நிலம் எழுதப்பட்டிருந்தாலும், நான் வந்து சீல் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை எனக்கு சுதந்திரிக்க முடியாத அளவிற்கு நான் இழந்து போய்விட்டேன். அப்போ இயேசுவானவர் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவத்தின் பரிகாரி என்று உணர்ந்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து, நான் விசுவாசித்து மனம் திரும்பி நான் பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை எனக்கு போடப்பட்டது. அதாவது இவன் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவன், இவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று முத்திரை போடப்பட்டதற்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி நான் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முத்திரைக்கு சொந்தக்காரனாக நான் மாறுகிறேன். இப்போ இந்த முத்திரையானது, இந்த வரமானது நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா? அல்லது 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அப்போஸ்தலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால், 2வது அதிகாரம் 39வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 2:39, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அதாவது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. என்றைக்கெல்லாம் நாம் ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கு என்று நாம் யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த பரிசுத்தாவின் வரம், இந்த முத்திரை நமக்கும் உரித்தாகினது என்பதை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அதை நாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தின் நோக்கம் என்ன, அவசியம் என்ன, ஏன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அல்லது அதே நிகழ்வு, அதே போன்ற நிகழ்வு கொர்நேலியுவுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னோடு சேர்ந்து யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு வாங்க. யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன வசனங்களை 150வது பக்கம், யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவார்னா என்ன? ஞாபகப்படுத்துவார். இதை வாசித்து கொண்டு இன்றைக்கு நீங்களும் நானும் எனக்கு ஆவியானவர் விழாலும்ல தட்டி எழுப்பினாரு ஞாபகப்படுத்துவார்னு சொல்றதல்ல, இந்த உங்களுக்கு என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன, அதாவது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்பதை அவர் சொன்னதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் 11வது அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது ஆதியிலே நடந்ததை நான் நினைவு கொண்டேன் அப்படின்ற சொல்ல வசனத்தை நான் வாசிக்க முடிந்தது. இப்போ மறுபடியும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, உங்களிடத்தில்னா யார, என்னையும் உங்களையும் அல்ல, அப்போஸ்தலர்கள் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து, அதாவது அப்போஸ்தலர்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இன்னொரு வசனத்தையும் நான் வாசித்து விடுவோம். எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம்
3-4 வசனங்கள், 299 பேஜ் நம்பர் 299, எபிரேயர் 2:3-4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பரிசுத்தாவினர் எதற்கு கொடுக்கப்பட்டாராம்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதாவது கொடுத்த வசனங்களை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக, கொடுத்த வசனங்களை நமக்கு எழுதி வைக்கும்படியாக, கொடுத்த வசனங்களை அங்கு உள்ள ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக அந்த வல்லமையும் அற்புதங்களும் நிறைவேற்றப்படும் பொழுது, அற்புதங்கள் நடந்த பொழுது விசுவாசம் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு அது ஏதுவாயிருந்தது. இப்போ பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் முதன்மையான நோக்கம் அவர்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதனால தான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் சந்தோஷமாயிருந்தாங்க. யோவானை தவிர அத்தனை பேரும் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். வேதாமத்திலேயே யாக்கோபு எப்படி மரித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஸ்தேவான் எப்படி மரித்தார் என்று பார்க்க முடியும். இப்போ ஆதி நாட்களிலே அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஸ்தேவான் தலையிலே கை வைத்து அப்போஸ்தலர்கள் ஜபித்ததினாலே அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார். அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சியாக வாழ்வதற்கு, சத்தியத்தை நிலை நின்று மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு, ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கு, நிலைவரப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படி என்றால் கொர்நேலியு பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறும் நோக்கத்தில் அந்த கருத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அதெல்லாம் கொர்நேலியு குடும்பத்தில் நடந்ததா என்றால் அதை நாம் கவனிக்க வேண்டும். கொர்நேலியு குடும்பத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் வரவில்லை, அதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2 வசனத்துக்கு வாங்க. ஏற்கனவே, அதாவது அப்போஸ்தலர் 10:2 என்ன சொல்கிறது? அவன் தேவ பக்தி உள்ளவன், வீட்டாரோடு அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்கிறவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். கவனிச்சிங்களா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதன் நோக்கம் நாம் பார்த்தது என்ன? வசனத்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் இங்கு கொர்நேலியுவுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவன் ஏற்கனவே தேவபக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் கூட அவன் பயம் உள்ளவனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய், தர்மங்களை செய்கிறவனாய், எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ பரிசுத்தப்படுத்துவதற்கென்று ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டுமா என்றால் அந்த இடத்திலே கொடுக்கப்படவில்லை. யோவான் 17:17 நாம் பார்க்கிறோம், வசனமே பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் வசனத்தை அறிந்து புரிந்து அவர் இருந்து கொண்டிருக்கிறார். புதிதாக பிறக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் அங்கு இல்லாத அளவிற்கு முன்னதாகவே அங்கு நடக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்போ பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு ஒரு மாற்றாக இருந்ததா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்றால் எப்பொழுது கொர்நேலியு குடும்பத்திற்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டாரோ அதற்கு பின்பதாக தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டதையும் நாம் 10:47-48 நாம் பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:47-48. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். என்ன நடந்தது? அப்போ பரிசுத்தாவினர் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டாலும் தண்ணீர் ஞானஸ்நானம் விளக்கு கொடுக்கப்படவில்லை, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதும் கொர்நேலியு சம்பவத்தில் நடந்த வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் கொர்நேலியு மீதும் அவருடைய குடும்பத்தானரிடம் ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? 2:2 பார்த்த கொடுக்கப்பட்ட நோக்கத்திற்கும் கொர்நேலியு குடும்பத்திலே 10:2 கொடுக்கப்பட்ட ஆவியானவர் பரிசுத்தாவியினாலே கொடுக்கப்பட்ட அந்த நோக்கமும் என்ன என்பதை அப்போஸ்தலர் 15:8-11 வசனங்கள் முடிய வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர்
15:8 நான் வாசிக்கிறேன். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு, அதாவது பேதுருவுக்கு, பேதுருவும் அவரோடு இருந்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி, அவர்கள் என்றால் கொர்நேலியுவுக்கும் தந்தருளி, அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும், நமக்கு என்று இங்கே சொல்லும் பொழுது யூதர்களாகிய நமக்கும் புறஜாதியர்களாகிய அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். 10 இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை, நுகத்தடினா இங்கு நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறார், நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். 11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே. என்ன அர்த்தம்? அதாவது கொர்நேலியோ ஒரு யூதர் அல்லாத புறஜாதியார், யூதர் அல்லாத ஒரு புறஜாதியார் வீட்டுக்கு நாங்கள் போகக்கூடாது, அது தடுக்கப்பட்டது, பாவம் என்று சொல்லி தடுக்கப்பட்டிருந்த காலகட்டங்களிலே இவரோடு சேர்ந்து 6 யூதர்களும் சேர்ந்து அவர் தேவன் வெளிப்படுத்தினதுனாலே, கட்டாயப்படுத்தினதுனாலே, நான் தான் அனுப்பினேன், நீ கூட போ என்று சொல்லி அனுப்பினதுனாலே இவர்கள் அங்கு போகிறார்கள். போய் அவர்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்கு அவர்களுக்கு பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் பொழிந்தருளப்படுகிறது. 10 வாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 42 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். 43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில், அந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும், இந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்போதான் அங்கே கவனிக்கணும். அதாவது கடந்த 8 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 நடந்த சம்பவத்திற்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 குர்நெலி வீட்டில் நடந்த சம்பவத்திற்கும் இடையில இருக்கக்கூடியதான 8 காலகட்டங்களிலே யூதர்கள் மாத்திரமே உரித்தான ஞானஸ்நானம், யூதர்களுக்கு மாத்திரமே உரித்தான கிறிஸ்தவம் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை உடைக்கும்படியாக 8 ஏறத்தாழ 8-9 இடைவெளியிலே அதற்கு பின்பதாக அங்கு அழைக்கப்பட்ட பொழுது இவர்களுக்கு பேதுரு பேசி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதற்கு முன்னதாகவே அல்லது அப்போஸ்தலர்கள் கைகளை வைப்பதற்கு முன்னதாகவே அங்கு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு படுவதற்கு முன்பதாகவே அவர்கள் பல பாஷைகளை பேசினதையும் பரிசுத்தாவினர் இறங்கினதையும் பேதுரு கவனித்த பொழுது அப்போதான் உடனடியாக அவர் ஆதியிலே நடந்ததை அவர் நினைவு கூறுகிறார். நமக்கு இப்படித்தானே நடந்துச்சு, நமக்கும் தொடக்கத்தில் இது நடந்தது, ஞானஸ்நானத்திற்கு முன்னதாகவே அங்கு அவர்கள் பேசினதை அவர்கள் நினைவு கூறுவதை அங்கு நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:23 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரிகள் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். 11:12 வாங்க, நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அப்போ அந்த 6 யூதர்களும் அங்கு போன பொழுது யூதர்கள் அல்லாத புறஜாதியராகிய நம்மை போல அவர்களுக்கும் பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டது என்றால் அவர்களும் கிறிஸ்தவனாக வருவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார், அவர்களையும் தெரிந்து கொண்டார் என்பதை பேதுரு புரிந்து கொண்டார், அல்லது கூட வந்திருந்த யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:46 நான் வாசிக்கிறேன். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இதே சமாரியாவில் இருக்கும் பொழுது கரங்களை பேதுருவும் யோவானும் வைத்த பொழுது அவர்கள்
வரங்களை பெற்று வேற்று மொழிகளிலே பேசின பொழுது பிரமிப்பு அடையாத இந்த யூதர்கள் பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை வேற்று மொழியை பேசும் பொழுது பிரமித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் முதலாவது புறஜாதியினர். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர தகுதி இல்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த 8 வருட காலமும் அதை உடைக்கும் வண்ணமாக, இவர்களுக்கு புரிய வைக்கும் வண்ணமாக, அவர்களுக்கு முன்பதாகவே அவர்களும், அதாவது நீங்களும் நானும், புறஜாதியாக இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்தவத்திற்கு ஏற்றவர்கள் என்பதை யூதர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த ஞானஸ்நானம் அவர்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது 11:17 அப்போஸ்தலர் 11:17, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும், அதாவது புறஜாதியாராகிய கொர்நேலியுவுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். அப்போதான் என்ன பண்ணாரு? 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 10வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கிறேன். 10வது அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். என்ன நடந்தது? அது வரைக்கும் புறஜாதியாருக்கு ஞானஸ்நானம் கிடையாது, புறஜாதியார் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வர முடியாது என்று ஏறத்தாழ 8-9 வருடங்கள் அவர்கள் கடந்து போயிருக்க வேண்டும். இப்போ தேவனை இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், கிடையாது, நீ நினைத்தது தவறு, அவர்களுக்கும் கிறிஸ்துவனர் வந்தார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக அது அந்த இடத்துல நடந்த பொழுது பேதுரு சொன்னாரு, நீனும் நானும் எப்படி இதை தடுக்க முடியும்? யார் அவர்களுக்கு விளக்க முடியும்? தண்ணீரை யார் விளக்க முடியும்? ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு என்ன தடை? புறஜாதி நீ தடை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டாரோ அப்படித்தான் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டதை நாம் வாசிக்கிறோம். 15வது வசனம் அப்போஸ்தலர் 11:15-11:15, நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அதே போல கொடுக்கப்பட்டது என்பதனாலே அவர்கள் புறஜாதியினரும் ரட்சிக்கப்பட்டார்கள், படுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அவர்களும் தகுதியானவர்கள் என்று துவக்கம் நம் அனைவருக்கும் புறஜாதியராக, அதாவது புறஜாதினா என்ன? யூதர் அல்லாத நீங்களும் நானும், யூதர் அல்லாதவர்கள், யூதர் வழியாய் வராதவர்கள், இப்போ நாம் எல்லாரும் புறஜாதியார், நாமும் கிறிஸ்துக்குள்ளே வருவதற்கு தகுதியானவர்கள் என்பதின் துவக்கம் அந்த கொர்நேலியு. மத்தேயு 16:18 அந்த வசனத்தை நாம் கவனிக்கணும். மத்தேயு 16:18 இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? பேதுருவை பார்த்து, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அப்போது யூதர்களுக்கு முதல் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை எடுத்து போதித்தது யாரு? பேதுரு. புறஜாதிக்கும் முதல் முதலாக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை எடுத்தது பேதுருவாக இருக்கிறார். அந்த வசனமும் அங்கு நிறைவேறுகிறது. அப்போது இன்றும் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரின் ஞானஸ்நானம் உண்டா, இன்றைக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாமா என்றால், அதனுடைய நோக்கமும் அதனுடைய அறிவுறுத்துதலும் அதனுடைய நிறைவேறுதலும் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று சொன்னால், 66 புஸ்தகங்களை கொண்டு முழுவதுமாக வேதாமம் நமக்கு உறுதியளிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி வைத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து எழுதும்படியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம் எண்ணுவதற்கு நமக்கு இடமில்லை. எழுதப்பட்டதற்கு கூடவும் நாம் செயல்படுவதற்கு இடமில்லை. எழுதப்படாததை செயல்படுத்துவதற்கும் நமக்கு இடமில்லை. இதை மாத்திரமே செயல்படுத்துவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆகவே மறுபடியும் எனக்கு வேணும் வேணும்னு நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தால் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே ஒழிய அதற்கு அங்கு வழி இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாளில் அநேகர் நீங்கள் சுமார் வழக்கமாக நான் கேட்டுக்கொண்ட அந்த நிமிஷத்தையும் தாண்டி நீங்கள் இருந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டதற்காக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இமெயில் ஐடி நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பாடங்களை உங்களுக்கு மெயிலில் அனுப்பி வைக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியிலே கூடி வந்திருக்கிற அருமையான ஊழியர் VM ரவி அவர்கள் நமக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜெபித்ததுக்கு பின்பதாக நாம்
ஒருவருக்கொருவர் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளலாம். தாராபுரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர் வி எம் ரவி அவர்கள் நமக்காய் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த தொலைத்தொடர்பு இணைப்பிலே பிதாவே முது வேதவசனங்களை கற்றுக்கொள்ளும்படி நீ கொடுத்த மாபெரும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பரிசுத்தாயினாலே கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானம் யாருக்கு நிர்வாக கொடுத்தீர், அது யாருக்கு கிடைத்தது, இப்பொழுது அது இருக்கிறதா இல்லை என்பதை குறித்து வேத வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளும்படி நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை தோய்த்த அருமையான சகோதரையும் அதை குடும்பத்தாரையும் கேட்ட சகோதர சகோதரர்கள் யாவரையும் இதாக ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கின்றோம். பிதாவே, நீர் உமது வேத வசனங்களிலே என்ன சத்தியத்தை நீர் சொல்லியிருக்கிறோ அதை நாங்கள் சரியாய் கற்று உணர்ந்து அதில் சொல்லப்படாத இறையொன்றை நாங்கள் சேர்க்காத அளவுக்கு, சொல்லியிருக்கிற சத்தியங்களில் ஒன்றை நாங்கள் எடுத்து விடாத அளவுக்கு நாங்கள் கவனமாய் ஞானமாய் உமக்கு பயந்து வாழும் இதயத்தை கொடுத்தள்ளோம். பிதாவே, இந்த இணைப்பில் இணைந்து உமது சத்திய வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் ஆசீர்வதியும், உம்முடைய சத்தியங்கள் தொடர்ந்து அநேகருக்கு அறிவிக்கப்பட கிறிஸ்து மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்தள்ளோம். இதெல்லாம் முழுவதும் எங்களை பாதுகாத்து மீண்டும் புதிய நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருந்து உமது பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தள்ளோம். மீண்டும் பிதாவே, உமது வார்த்தைகளை போய்த்து ராசினியை ஆசீர்வத்து அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் அடிமை கொடுத்து காத்துக்கொள்ளும். இந்த ஜெபநுட்பங்கள் அனைத்தையும் உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் ரட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களிலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.